இந்த வருஷம் நடக்க போற போட்டியில நங்கு 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 நங்குன்னு குத்தி நாடி குத்துவ ஜெயிக்கிற என் பேர் பிச்சுமுத்து. மூட்டையும் பிடிக்க தெரியலடா, குத்து சென்ற வீரம் பிச்சமுத்து மகனானி கேவலம்டா கேவலம். மூட்டை எப்படிய தெரியலையே, நீ எல்லாம் குத்து சென்ற வீரனா கேவலப்பா. என்னங்க இது, ரெண்டு பேரும் பாய்களை நீ இல்லாம படுத்திருக்கீங்க, என்ன ஆச்சு புரியுதா? நாங்க ஏன் படுத்திருக்கோம்னு உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல எதுக்கப்பா இந்த ரெஸ்லிங்? ஏண்டா மூட்டை தான் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, மூளை நீ ஏன் அந்திருச்சா? முக்கியமான விஷயம் இருக்கு. முக்கியமான விஷயமா? ஆமா. என்னது? கவுசல் ஜாதியத்துக்கு ஒரு ஆள் வந்திருக்கார். ஆளா? ஆங்க கௌசல்யாவோட புருஷனா தான் இருக்கும். தள்ளதா போச்சு. ஏ அவனை எப்படியாவது சரி கட்டி உஷாம நம்ம வச்சு விட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். இது மூட்டை இல்லைங்க மூஞ்சி. ஏங்க அந்த உஷாவ புதுசா வந்திருக்கிற ஆளு கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு போறத பார்த்தா உஷாவோட அப்பா மாதிரி தெரியலைங்க, தப்பான ஆளா தெரியுது. தப்பான என்னன்னு விசாரிச்ச அந்த ஆளுகிட்ட ஸ்டோரி கீரி எல்லாம் வச்சிருக்காராம். ஸ்டோரி வச்சிருந்தா எடுத்தாள, கீரி வச்சிருந்தா ஒருவேளை பாம்பாட்டியா இருக்க. மகளை வச்சு என்னப்பா நீ எதுக்கு மகளை எடுத்து ஊர ஆரம்பிச்ச? அப்பத்தாண்டா உஷாவ மடக்கலாம். என்னது மகளி சத்தம் கேட்குது? என்னடா பண்ற மகளிர் வந்தா உஷா வருவான்னு சொன்னேன், அதனாலதான் ஊழிக்கிட்டு இருக்க. அரே யாரோ கிட்டவனே அங்க என்ன வந்திருக்கு பாரு. ஐயோ பாப்பு மூச்சு பிடிச்சு ஊடுறா, இல்லைன்னா நம்ம மூச்சு போயிடும். பயமா இருக்க. ஐயோ அப்பா நான் ஊதுனே ஒண்ணுதான் வந்துச்சு, நீ ஊதுனே மூணு ஆயிடுச்சு. அப்ப நீ ஊரு மூணு ஒன்னாலும் பாம்பு வந்தாருங்களா? பாம்பு வந்தாருங்களா? வந்தாருங்களா? நம்ம விதிய பாத்தியாரா, பார்த்தசாரதி வந்தாரா பாஸ்கர் வந்தாரா நம்ம வீட்டுல கேக்குறத விட்டுட்டு பாம்பு வந்தாரான்னு கேக்குறான். ஏப்பா இதெல்லாம் ஒண்ணுதான் கூடிய வச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன், மகளிர் சத்தம் கேட்டுருக்குது ஓடி வந்துருச்சு. இதுக்கும் டீ வாங்கி கொடுத்துருந்தா இது அங்கே இருந்திருக்கும்ல, குடிச்சிட்டு பாப்பா நின்னு விளையாடுது. ஏப்பா என்னங்க இந்த பாம்பு? அது எங்கேயும் இல்லைங்க, இந்த பாம்புக்கார எங்கேயாவது பால் குடிச்சிட்டு இருப்பா, கொண்டு போய் கொடுத்துருப்பா. சரிங்க நாணயமான பாம்பாட்டு. நாணய பாம்பாட்டு பாத்தியாரா சந்தாரம், பேசி மயக்கி உஷாவ மறுமாடா கொண்டு வரான், கண்ணா பின்னாடி மகுடைய வாய்ச்சி வம்ப கொண்டு வந்துட்டான். வம்ப கொண்டு வந்தாலும் பரவாயில்லையே, மூணு பாம்பையில கொண்டு வந்துட்டாரு. உஷாவ தம்பிக்கு பிடிக்கல, தம்பிய உஷாவுக்கு பிடிக்கல, ரெண்டு ஒண்ணுதான். அதனால உஷாவை நம்ம வீட்டு மருமகளாக்க ஒரு வழி இருக்கு. சொல்லுடா. அம்சவள்ளி அம்சவள்ளின்னு ஒரு பொண்ணு இருக்கு, அவ தொழில் வேலைக்காரி தான், இருந்தாலும் அவ கால் வச்ச இடம் எல்லாம் லட்சுமி கடாட்சமா இருக்கும். அப்படியா? ஆமா. அவ மட்டும் நம்ம வீட்டு வேலைக்காரி ஆனா நீங்க நடிக்கிறதெல்லாம் நடக்கும். அழைச்சிட்டு வரா அந்த அலிபாபா குகைய. ஐயா அதோ யாரம்மா நீ? கொஞ்ச நேரத்துக்கு முடி நான் சொன்னேன், அலிபாபா குகையா? ஆமாங்க. உன் பேர் என்ன? மாணிக்கம் செட்டியார் வீட்டுல வேலை பார்த்தேன், மாதவின்னு கூப்பிட்டாரு. சண்முக வீட்டுல வேலை பார்த்தேன், சகுந்தலேன்னு கூப்பிட்டாரு. தியாகராஜ வீட்டுல வேலை பார்த்தேன், திரௌபதினு கூப்பிட்டாரு. ஆக மொத்தத்துல நீ ஒரு பிராணகாலத்து வேலைக்காரி. அது சரி, நாங்க உன்ன எப்படி கூப்பிடுறது? செல்லம்மா சீதேன்னு கூப்பிடுங்க. வில்ல தயார் பண்றா? தெரிஞ்சு விட்டு வளர்ச்சிருவோம். யார உஷாரா? Thank you.
பெரிய மனுஷன் என்ன நிமிந்தே பாக்குறதில்ல, சின்னவர் என்ன நினைச்சு கூட பாக்குறதில்ல. அப்படி இருக்கும் போது என்ன தொடர ஆளு உன்ன தவிர வேற யாரா இருக்க முடியும்? உன்னை எப்பவுமே தொட்டுக்கிட்டே இருக்குங்கிறதுக்காக தானே நீ அதிர்ஷ்ட தேவதின்னு அண்ட புழுகு புழுகி இங்க கொண்டாந்து சேர்த்த. அந்த வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிட போச்சு சந்தானா. உன்னால நான் காயாயிட்டேன். காயாயிட்டியா? கவலைப்படாத சொல்லி, உன்னை தவிச்சு விட்டுருவேன்னு கவலைப்படாத. உன் வயிற்று வளர்ற ஏன் குழந்தைக்கு தகப்பன கண்டுபிடிச்சிட்டே. உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு யாரையும் அப்பனாக்க போறியே, நியாயமா இருக்கு? பிள்ளைக்கு அப்ப யாருங்கிறத விட ஆஸ்திதான் முக்கியம். அதனால குட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம முதலாளிக்கு குழி பறிச்சிருவோம். அவர் வேலைன்னா? அவர் மகன் இருக்கிறான், அவனை தள்ளி விட வேண்டாம். பள்ளத்தை பார்த்தா அவனே துள்ளி விழுந்துடுவான். சரி. என்னமா தே வாந்தி? நான் என்ன பூந்தி? நான் சொன்னேன் வாந்தி இருக்கு, என்ன காரணம்? பித்தமா? இல்லங்க, பிரச்சனை. பிரச்சனையா? அச்சரிய போட்டு ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு முன்னால நான் ஒருத்தர் இச்சைக்கு ஆளாயிட்டங்க. அச்சைய சொல்லுமா, பையன் யாரு? மாமா. ஆமா, இது மாமா. ஆமா, உங்க மக எனக்கு புருஷனா? நீங்க மாமா தானே? ஆமா மாமா. விட்டு 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 வாசற்கூட்ட வந்தவரை வாக்கத்துறவி ஆக்கிட்டியடா. எங்க வேலைக்காரிய உங்க மகன் கெடுத்து சாரா? ஆமாடா, பெத்த அப்பன் ஆயிருக்கும் போது அவ எப்படா கற்பனைக்கலாம்? முதலாளி, அடே நான் வந்து தடுத்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். விச்சு, குடும்ப கௌரவத்தையே கிழிச்சு எரிஞ்சிட்டியாடா. கவலைப்படாதீங்க, நீ தச்சிடுறீங்கறியா? அது இல்லைங்க, இல்லைங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்து வீசினா இந்த பக்கமே வரமாட்டேன். அடே 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 அடே, 10 லட்சம்னு சர்வசாதாரணமா திட்டியடா. உங்களுக்கு பணம் பெருசா இருக்கலாம், எனக்கு மானம்னா பெருசு. ஒண்ணு என்ன உங்க மருமகளா ஏத்துக்குங்க, இல்லைனா வீதியில நின்னு 4 பேருக்கிட்ட சொல்லி உங்க மானத்தை வாங்கிடுவேன். இது வருமா? ஏதோ நீயும் என் மகனும் கணவனும் மனைவியுமா கள்ளத்தனமா நடந்திருக்கீங்க. பரவாயில்ல, போனா போகுது. நாளையில இருந்தாவது அண்ணன் தங்கச்சியா நடந்திருக்கீங்க? முன்னாடி அண்ணன் தங்கச்சியா நடந்துக்கிறது கூடவா? நீங்க இப்படி சொல்றது முதலாளி, கௌசல்யா உஷாவை உங்க மகனுக்கே கொடுத்தாலும் கொடுக்கலாம். அந்த நேரத்துல இந்த விஷயத்த கேள்விப்பட்டாங்கன்னா விபரீதம் ஆயிடும். அதனால தட்டு புட்டுன்னு பணத்தை கொடுத்து சரி கிட்டிருங்க. பணத்தை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றா? நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். பல்லே வளர்த்தது இல்லையா? பாத்தியாம சொல்லி, உன் வயித்துல வளர்ற சிசு என்னது சில்ற அவனுக்கு ஆயுது முழுக்க உழைச்சாலும் இவ்வளவு பணம் கிடைக்குமா? சரிங்க, 10 லட்சத்துல ஏதாவது குறைச்சிக்கலன்னு சொல்லிட்டு போனாரு, எவ்வளவு குறைச்சு கேட்க போறீங்க? 9,99,999 ரூபாய். இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு. இதுல எவ்வளவு இருக்கு? 9 ரூபாய் 99 பைசா. என்னங்க அது? கற்பத்தை மறைக்க 10 லட்சம் ரூபாய் கேட்டா அற்பத்தனமா 9 ரூபாய் 99 பைசா தரீங்க? வேலைக்காரி கருப்புக்கு இந்த பணம் போதாதோ? இந்த பர்மா, இது சாதாரண பணம் இல்ல, இதுக்குள்ள ஒரு பெரிய சரித்திரமே அடங்கியிருக்கு. சரித்திரமா? ஆமா, என் பையனுக்கு குழந்தை பிறந்தா 10,000 ரூபாய் காணிக்க செலுத்துறேன்னு வெங்கடாஜலபதி கிட்ட வேண்டிக்கிட்டேன். 10 ரூபாய் சேர்றதுக்குள்ள பையன் அவசரப்பட்டான். குழந்தைக்கு வேற அப்பனை ஏற்பாடு பண்ணிட்டேன். வச்ச போனோம் சூடு தாங்காம நடந்து வர்ற மாதிரி வர்றான். சட்டுன்னு கால விழு, சமாச்சாரத்தை நான் சொல்லிக்கிறேன். நீ ஏன் கால விழுவ? நான் சொல்றேன், உங்க அப்பா இந்த பொண்ணை கற்பழிச்சிட்டாருங்க. மருமகனுடைய வயசுல இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உஷாத உங்களுக்கு எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? உஷாத எனக்கு தேவையில்லை, நான் தான் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேனே. பட் கெட்டுப்போன இவ்வளவு எங்க அப்பாவுக்கே கட்டி வைக்கிறேன். அப்பா நில்லுங்க. உங்க அப்பாவுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இவ வயித்துல வளர்ற குழந்தை இந்த வீட்டுக்கு வாரிசாயிடும். ஆகட்டும், சொத்தெல்லாம் போயிருங்க. ஆகட்டுமே, நீங்க பிச்சைக்காரன் ஆயிருவீங்க. ஆயிடுறேன், யாரும் சோறே போட மாட்டாங்க. ஐயோ, அப்ப என்ன பண்றது? நான் சொல்றேன், உங்க அப்பாவுக்கு தெரியாம ஒரு 10,000 இந்த பொண்ணு கொடுத்துருங்க. இந்த பாவத்தை நான் மறைச்சிடறேன். சரி சார். இப்படி வரும் மேடம்.
அம்சவள்ளி அம்சவள்ளி பழசையெல்லாம் மறந்துட்டு வந்து பருமாறு. என்னது வெண்டைக்கா பொரியல் மூளைக்கு நல்லது, அவனுக்கே போடு. அவருக்கு அவருக்கே போடு. யாரப்பத்திரம் மூளை இல்லாதன்னு சொன்ன அறிவு கிட்ட முண்டாம். நீ தான் முண்டா. என்ன இவன் முண்டாங்க? ஆமா, தப்பு பண்ணிட்டு கையா வீச. அப்போ இதுல ஏதோ சதி நடந்துச்சு. இப்ப நடத்தி காட்டுறோம், அப்ப தெரியும். மகனே அப்பா கட்டாயம். என் பையன் தான் உன்ன திருத்தான் என்கிட்ட நீ சொல்லியே. இல்ல முதலாளி, இல்ல உங்க மகன் இல்ல. அப்பா நீ கெடுத்துதா எடுக்கிற சொன்னா? நீ கட்டு. இல்லங்க, உங்க அப்பாவும் இல்ல. அப்ப ரெண்டு பேருமே கட்டுவோம்டா, வாழ்ந்து பாத்துருவோம். ஏண்ட முதலாளி, பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்ககிட்ட பணம் பறிக்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட திட்டங்க. மகனே அப்பா இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஒழுங்கா மரியாதையா கூட்டிட்டு வெளியே ஓடும், இல்ல போலீஸ்ல சொல்லி கம்பியில வச்சிருவேன். போலீஸா? பாவா அடுத்த பங்களா பாப்போம். மகனே அப்பா இந்த தாலி என்னடா பண்றது?